வணக்கம். சற்று முன்னிலம் முக்கிய தகவல். தமிழகத்தில் மீண்டும் கனமழைக்கு வாய்ப்பு. தற்போது புதிய கேள்விகள் எழுப்பப்பட்டு வருகின்றன. அதன்படி தமிழகத்தில் அடுத்த 5 நாட்களுக்கு என்ன நிலவும் அப்படின்னா, இப்போ நம்ம பிரீஃபாக பார்க்க போகிறோம். மறக்காமல் ஸ்கிப் பண்ண போகிறீங்க. அடுத்த 5 நாட்களுக்கு தமிழகத்தில் வந்து மழை பெய்யுமா, குளிர் அதிகமாக இருக்குமா, இப்போ வெயிலின் தாக்கம் அதிகமாக இருக்குமா, எல்லாமே இப்போ நம்ம பிரீஃபாக பார்த்தலாம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு இதே போன்று தமிழக அரசு பற்றிய முக்கியமான தகவல் உடனுக்குடன் தேவைன்னா, நம்மளோட சேனல் அக்கீழ் இருக்க ரெக்க பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ, பக்கத்துக்கு பெல் பட்டனும் கிளிக் பண்ணுவோம். அப்போ தான் நான் டெலிவரி பண்ணுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். இந்த வீடியோவில் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்டு ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கரைச்சிருக்கேன் பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ ரீசெண்டாக தமிழகம் முழுவதும் பார்க்கும்போது வடகிழக்கு பருவமழை காரணமாக தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் வெள்ளக்காடாக காணப்பட்டிருந்தது. அதனால் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா, தமிழக முதலமைச்சர் MK Stalin மழையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கும் தற்போது வெள்ள நிவாரண நிதியாக ₹5000 வழங்க வேண்டும் அப்படின்னா தமிழக அரசு தற்போது புதிய அறிவிப்பு ஒன்று வெளியிட்டாங்க. அதே போன்று இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா, மழையால் வந்து மாணவர்களும் அதிகமாக பாதிக்கப்பட்டாங்க. அதனால் அனைத்து மாணவர்களுக்கும், அதாவது அரசு பள்ளியில் படிக்கும் அனைத்து மாணவர்களுக்கும் தற்போது ரெயின் கோட் நம்மளுக்கு இலவசமாக தரப்போறதா பள்ளி கல்வித்துறை திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகுள்ளது. இதன் காரணமாக மீண்டும் நம்மளுக்கு தமிழ்நாட்டில் மழை இருக்குமான்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் வந்து இருக்க டிசம்பர் மாதத்தில் கடைசி புயல் அப்படின்னா சொல்லலாம். அதாவது இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் 20/12/2021 நேற்று நாட்கள் வந்து புதிய புயல் வந்து உருவாகிட்டு வந்தது. ஆனால் அந்த புயல் வந்து தாமதமாக உருவாகியுள்ளதால் தற்போது வலுவிழந்து உள்ளது. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் வந்து இப்போ 2021 புதிய புயல் உருவான புயல் அப்படின்னா சொல்லலாம். அந்த புயல் வந்து நம்மளுக்கு கடைசி நிமிடங்களில் வலுவிழந்து காணப்படுறதுனால அடுத்த 5 நாட்களுக்கு கனமழை கிடையாது என தற்போது புதிய அறிவிப்பு ஒன்று வெளியாகுள்ளது. அதன்படி மழை இல்லை, 5 நாட்களுக்கு வறண்ட வானிலை தான் காணப்படும். சென்னையில் தற்போது புதிய அறிவிப்பு ஒன்று வெளியாகுள்ளது. தமிழகத்தில் 3 முதல் 5 நாட்களுக்கு வறண்ட வானிலை நிலவும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறப்பட்டுள்ளது. தமிழகத்தில் 1 முதல் 5 நாட்களுக்கு இது நிலவும் என கூறப்பட்டுள்ளது. மேலும் புதுவை காரைக்கால் பகுதியில் 1 முதல் 5 நாட்களுக்கு வறண்ட வானிலையே காணப்படும். தற்போது வெப்பநிலை எச்சரிக்கை ஒன்று விடுக்கப்பட்டது. இன்றும் நாளையும் தமிழகத்தில் உள் மாவட்டங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் லேசான பனிமூட்டம் காணப்படும் மற்றும் குறைந்தபட்ச வெப்பநிலை தற்போது இயல்பை விட 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் குறைவாகவே காணப்படும் என கூறப்பட்டுள்ளது. கடலோர மாவட்டம் குறைந்தபட்ச வெப்பநிலை இயல்பை விட 1 முதல் 2 டிகிரி செல்சியஸ் குறைவாகவே காணப்படும். சென்னையை பொறுத்தவரை அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் தெளிவான காணப்படும் என கூறப்பட்டுள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 29 முதல் குறைந்தபட்ச வெப்பநிலை 2 டிகிரி செல்சியஸாக இருக்கக்கூடும் என தெரிவிக்கப்பட்டது. அதே போன்று தற்போது மீனவர்களுக்கு என்ன கூறப்பட்டான்னு பார்க்கலாம். மீனவர்களுக்கான எச்சரிக்கையை பொறுத்தவரை எதுவும் இல்லை என தற்போது வானிலை ஆய்வு மையம் கூறப்பட்டுள்ளது. இதன் காரணமாக தமிழகத்தில் அடுத்த 5 நாட்களுக்கு வறண்ட வானிலை காணப்படும்.